Hey guys, welcome to Anita Sampath Vlogs. இன்னைக்கு நான் வந்து நெயில் ஆர்ட்னு சொல்லும்போது நான் வந்து நெயில் எக்ஸ்டென்ஷன் வைக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஸோ இவங்ககிட்ட வந்து நான் ரொம்ப வருஷமா வச்சுட்டு இருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் நெயில் எக்ஸ்டென்ஷன் வந்து இவங்க தான் வச்சாங்க. அடிக்கடி நகம் கடிப்பேன். அவர் காலத்துலாம் வந்து எப்பயுமே நகம் வளர்ந்ததே கிடையாது, நடுவில் வளரும், அப்புறம் ஏதோ கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருந்தனா கடிச்சிருவேன், அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு வாட்டி ஓகே நெயில் எக்ஸ்டென்ஷன் ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். இவங்க ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. நெயில் எக்ஸ்டென்ஷன்னா ஒரு நெயில் வந்து ஃபேக் மாதிரி இருக்கும், அதை எடுத்து வச்சு அது மேலே பண்ணுவாங்க. இவங்க எனக்கு சுத்தமாக நெயில் இல்லாதனால வெறும் ஸ்கின் தான் இருக்கும், அது மேலேயே வந்து அந்த நான் சொன்ன அந்த ஃபேக் எக்ஸ்டென்ஷனே வைக்காமே அந்த ஆக்ரிலிக்கில் எனக்கு சூப்பராக வச்சு தருவாங்க. ஸோ இந்த வாட்டி அவங்க இடமும் மாற்றிட்டாங்க, இருந்தாலும் தேடி நான் வந்து வந்திருக்கேன். ஸோ லொக்கேஷன் எங்கே இருக்குது நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். எப்பவுமே அங்கே இருக்க மாதிரி சமைக்கி விட்டா வச்சுருப்பாங்க ஸ்டுடியோவை. ஸோ இந்த இடத்துலையும் செம்மையாக அங்கங்கே இந்த மாதிரி ஏதாவது பண்ணி இங்கே ரெஸ்ட் ரூம்லாம் வேறு இருக்கு, அதெல்லாம் செம்ம நீட்டாக வச்சுருக்காங்க. இந்த கிட்டி வந்து அவங்க பிடிக்கும்னு நினைக்கிறேன். போன இதுலேயும் வந்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்க. வால்பேப்பர்லாம் கிட்டி வச்சுருப்பாங்க, இங்கேயும் வச்சுருக்காங்க. நெயில் பாலிஷஸ். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா அழகாக டெக்கரேட் பண்ணி இந்த மாதிரி தான் எப்பயுமே அவங்க ஸ்டுடியோ இருக்கும். இதுவும் செம்மையாக வச்சுருக்காங்க. இது வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி என்ன சின்னதாக இருக்குன்றீங்களே, அப்படி எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த பாருங்கள் எவ்வளோ குட்டியாக வச்சுருக்கேன். அப்படி நான் வந்து கடிச்சிட்டேன், எதுவுமே இருக்காது. ஆக்சுவலி சுண்டு வரலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஸோ இந்த விரலை அவங்க அழகாக வந்து எனக்காக பண்ணித்தர போகிறாங்க. அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். உங்கள் நெயில்ஸ் காட்டுங்க, க்யூட்டாக பண்ணியிருக்கீங்க. இது வந்து அவங்களோட நெயில், நீங்களே பண்ணிக்கிட்டீங்களா? இந்த நடுவில் ஒன்று பண்ணியிருக்கீங்களே, மரம்லாம் வச்சு மவுண்டேனை பக்கத்தில் கல், பா செம்மையாக பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் எனக்கு பண்ணோன்னா நிறைய நெயில் வேணும்ல. இது இந்த சுண்டு வேலை செம்மையாக இருக்குது. இது வந்து உங்கள் நெயில் எக்ஸ்டென்ஷனா? எக்ஸ்டென்ஷன். சூப்பர். ஸோ இந்த பிரைட்ஸ் புதுசாக கல்யாணம் ஆகிறாங்க, அவங்களாம் பண்ணுவாங்கல்ல. எங்கள் நாளையிலேருந்து ஒரு ஒரு சீரியல் மூவி ஒன்று இருக்குது. அது பேர் வந்து என்னன்னா, ஒரு சீரியல் ஆரம்பிக்க முன்னாடி ஃப்ளாஷ்பேக் வந்து ஒரு மூவி மாதிரி 2 hours எடுப்பாங்க. அந்த ஷூட் இருக்கிறதுனால விற்கு விற்குன்னு ஓடி வந்தேன். இல்லைனா கூட சரி கொஞ்ச நாள் கடிக்காமல் பொறுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பேன். வழக்கெல்லாம் டைமே இல்லை. அண்ட் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கியூட்டிக்கலை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணுறாங்க, அது பின்பக்கமாக தள்ளி. எனக்கு நகமே இல்லாதனால கொஞ்சமாவது இருந்தால் தான் அது ஒட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேக் சைடு தள்ளுறாங்க. இப்போ வந்து ஊசி மாதிரி ஒன்று இருக்கும், வலிக்கெல்லாம் வலிக்காது. அதை வச்சு அந்த இதை வந்து லைட்டாக ரஃப் ஆக்குறாங்க, அப்போ தான் அதை நல்லா ஸ்டிக் ஆகுங்கிறதுனால. கரெக்ட் தானே நான் சொல்கிறது? பிரைட்ஸ்லாம் என்ன மாதிரி எக்ஸ்டென்ஷன் கேட்பாங்க மோஸ்ட்லி, என்ன மாதிரி விரும்புகிறாங்க இப்போ ட்ரெண்டில்? ஆக்ரிலிக் எக்ஸ்டென்ஷன். ஆக்ரிலிக் நீங்கள் வச்சுருக்கிறது? ஆக்ரிலிக்கா? ஜெல் எக்ஸ்டென்ஷன். ஓ, இந்த நகமே டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுட்டு அது மேலே பண்ணுறாங்கல்ல, அதுக்கு என்ன பேர்? அது ஜெல். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒன்று இதை வச்சு, இதுக்கு என்ன ரீசன் நீங்கள் பண்ணுறதுக்கு? நிறைய பேர் பண்றாங்க. நான் இவ்ளோ கியூட் கியூட் ஐட்டம்ஸ்லாம் வந்து இவங்க வச்சிருப்பாங்க. வந்து எக்ஸஸ் இதெல்லாம் வந்து வச்சுக்கிறாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வைக்கிறாங்களா நெயில் எக்ஸ்டென்ஷன்? முன்ன விட இப்போ நிறைய பேர் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்களா? முன்னாடி விட இப்போ நிறைய நிறைய பேர் வைக்கிறாங்களா? அக்கேஷன்ஸ் வந்தா? அக்கேஷன் வந்து வெக்கேஷன் போகிறதுக்கு. ஓ, வெளியூர் போனால் கூட வைக்கிறாங்க. பிரைட்ஸ் பியூபர்ட்டிலாம் கூட வைக்கிறாங்க. பியூபர்ட்டிலாமா? 7ஆம் கிளாஸ்லே எக்ஸ்டென்ஷன். நம்மலாம் பிடி பீரியடில் கொஞ்சம் நெயில் இருந்தாலே மேம் அடிப்பாங்க ஸ்கேலை வச்சு. இப்போ 7ஆம் கிளாஸ்லேருந்து வச்சுட்டு போகிறாங்க. இப்போல்லாம் எந்த மேம் ஸ்டூடெண்ட்டெல்லாம் அடிக்க முடியாது, அந்த மாதிரி உலகம் மாறிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா, நான் நினச்சேன் சேர் வந்து வைக்க இடம் இல்லாமல் ஸ்டோர் ரூம் மாதிரி மேலே ஏற்றி வச்சுருக்காங்கன்னு. பார்த்தா வந்து லெக்குக்கு பண்ணுறதான். ஸோ இந்த கீழே இருக்க பெட்டில் வந்து லெக் வச்சு அதில் நெயில் ஆர்ட் பண்ணுவாங்க. லெக்குக்கெலாம் பண்ணிக்கிறாங்களா? ஓ, யாரெலாம் நெயில் லெக் பண்ணுவாங்க? ஜென்ரலாகவே பண்ணுறாங்க? ஓ ஓ, ஓகே ஓகே. இது எதுக்கு போடுறீங்க? ப்ரைமர் பாண்டர், ப்ராடக்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு. பவுடர் மாதிரி இருக்கானா, பட்டா ஒட்டிக்குதுல்ல அப்படியே கம் மாதிரி. ஸோ இதுதான் அவங்க இந்த இந்த மெட்டீரியல் பேர் என்ன பண்ணிங்க? இது பேர் அக்ரிலிக். இது பேர் அக்ரிலிக். ஸோ இந்த அக்ரிலிக் வச்சு அவங்களே நெயில் மாதிரி க்ரியேட் பண்ணுறாங்க. ஜென்ரலாக வந்து நம்மளோட நெயில் மேலேயே அந்த ஃபேக் நெயில் மாதிரி ஒன்று இருக்கும் லென்த்தாக, அதை ஒட்டி அது மேலே பண்ணுவாங்க. பட் அவங்க எனக்கு கரெக்டாகவே இது பண்ணுவாங்க, ஏன்னா அது வந்து என் கைக்கு ஒட்டவே முடியாது இந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பெட்டராக இருக்கும். அண்ட் இதில் வந்து ரொம்ப லென்த் வச்சா கண்டிப்பாக விழுந்துடும், ஏன்னா வெறும் ஸ்கின் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து விழாத மாதிரி ரொம்ப நாள் வர்றது மாதிரி சின்னதாக ஷார்ட் சைஸ் வந்து அவங்க எனக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ம், ஓகே. ஆக்சுவலி இதை விட கொஞ்சம் லென்த்தாக பண்ணாலும் கீழே விழுந்துடும்,
லாங்காக வராது, அதனால் வந்து நாங்கள் ஷார்ட் லென்த்தாக வந்து வச்சுருக்கோம். இது கூட இல்லை, வெறும் சதை தான் இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் கூட நகமே இல்லை. ஸோ நெயில் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்படி பண்ணும்போது ஷேப் சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவீங்கல்ல? என்னென்ன ஷேப்லாம் இருக்குது? ஸ்கொயர், ரவுண்டு, ஆல்மண்ட். ஆல்மண்டா? ஆல்மண்டா நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? அது மாதிரி ஷார்பர். ஓகே, இது வந்து ஆல்மண்ட். அப்புறம் சாஃப்ட் ஸ்கொயர், காஃபின் இருக்கு. காஃபினா? காஃபின்னா ஸ்கொயர் மாதிரியே வந்துட்டு மேலே ஷார்ப்பாக வரும். மேலே ஷார்ப்பாக? ஓகே ஓகே, காஃபின் பாக்ஸ் மாதிரி ஷேப்பா? ஓ, ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம நெயில் பாலிஷ் போட போகிறோம். பை த வே, உங்களுக்கு நான் காட்டும் போது எல்லாம் எத்தனை எடுத்துன்னு இருந்தது இங்கே பாருங்கள். எனக்கு அழகாக வந்து ஆக்ரலிக் வச்சுருக்காங்க. இந்த நெயிலையே ஒட்டி என்ன பண்ணுவாங்களா? அப்படி பண்ணல, எனக்கு அப்படி பண்ணவும் முடியாது, வெறும் ஸ்கின் தான் இருந்துச்சு. ஸோ ஆக்ரலிக்லேயே அழகாக எனக்கு வந்து பண்ணியிருக்காங்க. நெயிலே இல்லாதவங்களுக்கு கூட அழகாக பண்ணிட்டாங்க பாருங்கள். இதுக்கு மேலே நம்ம நெயில் பாலிஷ் போட போகிறோம். ஸோ எந்த நெயில் பாலிஷ் வேணால் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதில் நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து கிளிட்டர் ஷைனிங்காக இருக்கும். இந்த மாதிரி வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். வேற என்ன இருக்கு? நியான், இதெல்லாம் வந்து நியான் மாதிரி பல பலன்னு இருக்கும். இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிரைட் பிரைட் கலர்ஸ் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு செட் ஆஃப் கலர்ஸ். கலர்ஸ்லாம் தெரியுதா? இதெல்லாம் ஒரு செட் ஆஃப் கலர்ஸ், லைட் கலர்ஸ். இதுவும் எனக்கு பிடிச்ச லைட் கலர்ஸ். போனோட நான் அந்த க்ரீன்லாம் போட்டிருந்தேன், ஆனால் இப்போ நான் ஜிடி ஹாலிடேஸ்க்கு ரெகுலராக ஷூட் பண்ணுறேன். அது வந்து க்ரீன் மேட் ஷூட்டு. ஸோ க்ரீன் கலர் போட்டால் பின்னாடி இருக்க மேட் தெரிஞ்சிடும், அதனால இப்போ நான் அதை போட யோசிக்கிறேன். இந்த மாதிரி எதாவது போட்டுக்கலாமா? இருக்கிறது தெரியாத மாதிரி. தெரியாதுல்ல, இது தெரியாது போட்டால் இருக்கிறதே தெரியாது. அந்த மாதிரி மைல்டாக. சரி, இந்த கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இது பேர் வந்து கேட் ஐயா. எப்படி இருக்கு பாருங்களேன், நைட்டில் கேட்டோட ஐமின்ற மாதிரி மின்னுமா, அதனால வச்சுருக்காங்களோ. கலர்ஸ்லாம் செமையாக இருக்குது. இதுக்கும் கிளிட்டருக்கு என்ன டிஃப்ரென்ஸு? இதுவும் கிளிட்டரியாக இருக்குது, இது வேறு மாதிரி எஃபெக்டாக இருக்கும். புதுசாக வந்திருக்கா இந்த மாதிரி? ஓ, இருக்கா. ஓகே, இதுவும் நல்லாயிருக்கு. பட் எனக்கு குட்டி நெயில்ஸ், இது மேலே கான்சென்ட்ரேஷன் போகக்கூடாது எனக்கு. ஏன்னா இது என் நெயில் இல்லைனாலும் யாரும் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம வந்து மைல்டு கலர் போயிடலாம். இதெல்லாம் வந்து மேக்னெட்லேயே செய்கிறாங்களா? மேக்னெட்டிக் எஃபெக்ட் இருக்குமா இதில்? அப்போ எதாவது ஒட்டிக்குமா இதில்? இந்த மாதிரியா? ஓகே, இப்படியே போயிடலாம், அது நல்லா இருக்கு. ஒன்று ஒரு நம்பர் இருக்கும், நீங்கள் ஒன்ஸ் ஒன்று வச்சு நம்பர் கூட ஞாபகம் வச்சுட்டு சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அவங்க அதே வச்சு கொடுப்பாங்க. இது கூட நல்லாயிருக்கு, இது கிரே கூட நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் டைம் வைப்போம். இல்லை இல்லை, அதே போயிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து அதுதான். ம், இது போகும். இந்த டப்பாவுக்குள்ள வந்து நெயில் பாலிஷ் வச்சுட்டு கை உள்ளே விடணும். இதோ விட்டு அந்த மாதிரி லைட் வரும், அப்போ நெயில் பாலிஷ் நல்லா யூவிக்கு வந்து நல்லா ஒட்டிக்கும். அப்புறம் எங்கெங்கேயோ எது எதோ வாங்கிட்டு வந்து ஒட்டி வச்சுருக்காங்க. எதை பார்த்தாலும் அந்த கிட்டியும் எல்லாத்துலேயும் ஒட்டி வச்சுருவாங்க. உங்களுக்கு பையன் இருக்கா பொண்ணு இருக்கா? பொண்ணு. அப்போ இனிமேல் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவீங்க இதெல்லாம். இதில் வந்து செகண்ட்ஸ் எத்தனை செகண்ட்ஸோ அவங்க போடுறதுக்கு ஏற்ற மாதிரி வரும். அதுலேயும் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்காங்க. நெயில் பாலிஷ் வச்சுட்டாங்க, வந்து சுட வைக்கிறோம். இது நம்ம செலக்ட் பண்ண நெயில் பாலிஷ். நைஸ், நல்லா நியூடாக இருக்குது, போட்டிருக்கதே தெரில. இந்த சின்ன வயசாக நம்ம நெயில் பாலிஷ் வைக்கும்போது அந்த டப்பாவை கட்டரில் வச்சு மூடிப்போம்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண வேணாமா? எதுக்கு அதெல்லாம் பண்ண வேணாம், அது காயவே காயாது. காயவே காயாது. இது பேர் தான் ஜெல் பாலிஷா? அதனால தான் கையை இந்த யூவி ரேஸில் யூவியில் வச்சா மட்டும்தான் ட்ரை ஆகும். எந்த கண்ட்ரியில் முத முதல்ல இந்த நெயில் ஆர்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க தெரியல. சரிங்க, கூகுள் பண்ணி பார்ப்போம். எனக்கும் தெரியாது, சும்மா கேட்டேன். அப்படியா? ஆமா, அந்த கிளியோ கிளியோபாட்ராலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க அதுல. ஓகே, ஒர்க் முடிஞ்சிருச்சு, ரொம்ப அழகாக எனக்கு பண்ணிட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு காட்டும் போது இங்கே எப்படி காட்டினேன் சுண்டு வரல. நான் பாருங்கள், சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் குயிக் டைம், ஒரு நாளைக்கு ஷூட் அப்படிங்கும்போது குயிக் டைம்க்கு எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீட்டாக பண்ணி கொடுப்பாங்க. தேங்க்யூ.